அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2018 விருச்சிகம். செம்மையாக்கம் செவ்வாய் பகவானின் சொந்த வீட்டை ராசியாக பெற்றவர் விருச்சிக ராசி அன்பர்கள். விடாமுயற்சியோடு எதையும் செய்து முடிப்பவர். கந்த வேலனின் அருட்கருணையை கச்சிதமாய் பெற்றவர் நீங்கள். அடம் பிடித்து வாங்கி கொள்வதில் கில்லாடிகள் நீங்கள். மனதை கட்டுப்படுத்தும் சந்திரன் நீசம் பெற்றவர் என்பதால் எப்பொழுதும் குழப்பமான சிந்தனையிலே இருப்பீர்கள். மனதை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள தெரியாதவர்கள். முன்கோபமும் படபடப்பும் இல்லை என்றால் எல்லோராலும் மதிக்கப்படுவீர்கள். வீண் ஆடம்பரம் விரும்பாத உங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோங்க. சென்ற ஆண்டில் தொடர்ந்த சில தொல்லைகள் இந்த ஆண்டும் தொடர்வது சற்று வேதனைதான். எடுத்த காரியங்கள் முடிக்க முடியாமலும் புது முயற்சிகள் கை கொடுக்காமல் போவதும் உங்கள் பலவீனப்படுத்துங்க. கடந்த காலத்தில் நடந்த சில விரயங்கள் இந்த புது வருடத்தில் கட்டுக்கடங்கும். மற்றபடி தொழிலில் பெரிய முன்னேற்றம் இல்லாவிட்டாலும் பெரிய பாதிப்பும் ஏதும் இல்லைங்க. கொடுக்கல் வாங்கல் சிக்கல் இன்னும் தீரவில்லை என்பதால் எதையும் உஷாராக செயல்படுத்துவது நல்லது. விட்டு கொடுப்பவன் கெட்டுப்போவதில்லை என்பார்கள். இந்த வருடத்தில் எதையும் விட்டு கொடுத்து போக பழகுங்கள். சித்திரை மாதம் 17ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி வரை செவ்வாய் மகரத்தில் அமர்கிறார். இது உங்கள் ராசிக்கு 3ஆம் பாவம் என்பதால் உங்கள் முழு முயற்சியின் மூலம் செய்தொழிலோ வியாபாரமோ உத்தியோகமோ எதுவாக இருந்தாலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை அறியலாம். தொழில் ஸ்தானத்தில் நல்ல பெயர் கிடைக்குங்க. பொதுவாக பூமிக்காரகன் செவ்வாய் ராசிக்கு 3இல் வரும்போது வீடு கட்டு யோகமும் நிலபுலன் மனை வாங்கும் யோகமும் கிடைக்கும் என்பது சாஸ்திர உண்மை. இந்த காலகட்டம் உங்களின் அசாத்திய துணிவானது உங்களுக்கு துணையாக இருக்குங்க. பட்டம் பரிசு பெறும் பாக்கியமும் உண்டாகும். இந்த புத்தாண்டின் தொடக்கம் முதல் புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி வரையில் குரு பகவான் தன் கோச்சார நிலையில் உங்கள் ராசிக்கு 12ஆம் பாவம் என்னும் விரய ஸ்தானத்தில் இருப்பார். சில சுபகாரிய விரயங்கள் ஏற்படுங்க. வண்டி வாகன யோகமும் ஏற்படும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன் பார்க்கும் படலத்தை சற்று தள்ளி போடுவது நலம். அதன்பின் புரட்டாசி 18ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசியிலேயே அமர்ந்து ஜென்ம குருவாகி உங்களுக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்த போறாருங்க. அதேபோல் சனி பகவான் வருடம் முழுவதும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து பாத சனியாக தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறார். சென்ற ஆண்டில் ஜென்ம சனியால் ஏற்பட்ட சில அனுபவங்கள் இந்த ஆண்டின் பாத சனி உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கும். நல்லது எது கெட்டது எதுவென புரிய வைத்திருக்குங்க. திருமண முயற்சிகள் வாசல் வரை வந்து தட்டி போகும். எடுத்த காரியங்கள் இழுபறியாகவே நடந்து வரும். இந்த விளம்பி வருஷத்தின் ராஜாவாக சூரியன் வருகிறார். அவர் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டின் அதிபதி என்பதாலும் அவர் உங்களுக்கு நட்பு கிரகமாகவும் யோக கிரகமாகவும் வருவதால் மற்ற கிரகங்களின் பாதிப்பை சூரியன் குறைப்பாருங்க. உங்கள் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியே ராஜாவாக வருவது உங்கள் தொழில் முறையில் சில முன்னேற்றம் நிச்சயம் தெரியுங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, இப்பொழுது உங்கள் மனமானது அலைப்பாயும் நிலையில் அல்லாடி கொண்டிருக்கும். அந்த மனதை கட்டி போடுங்கள். அன்போடு வாழுங்கள். அன்போடு உண்ணுங்கள். அன்போடு அருந்துங்கள். அன்பாக பேசுங்கள். அன்பாக வழிபாடு செய்யுங்கள். அன்போடு பழகுங்கள். உங்களது எண்ணம் சொல் செயல் ஆகியவற்றை அன்பாகிய நெருப்பில் புடம் போட்டு தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் மனம் பொன் மனமாகுங்க. வெறுப்பு வெறுப்பை பிறப்பிக்கின்றது. அன்பு அன்பை ஈன்றடிக்கின்றது. அச்சம் அச்சத்தை தோன்றுவிக்கிறது. இது மாற்ற முடியாத உளவியல் சட்டங்க. வெறுப்பு தடங்கள் ஆகிய எல்லா சக்திகளையும் வென்று இறைவனது சக்திக்கு ஆட்பட்டால் உங்களின் புத்தாண்டு வாழ்வு மேலோங்கி நிற்கும். விருச்சிக ராசி பெண்கள் நிதானமானவர்கள்தான், ஆனால் அழுத்தமானவர்கள். ஒரு விஷயத்தை தீர்மானித்து விட்டால் மாற்றிக்கொள்ள தெரியாதவர்கள். செய்த தவறுக்கு மன்னிப்பு கோராதவர்கள். தான் செய்ததே சரியென வாதாடுபவர். உங்களுக்கு இந்த புது வருஷம் அந்த அளவுக்கு சிறப்பில்லை என்றாலும் உங்கள் எண்ணங்கள் பிறர் மூலமாக இனிதே நடந்துவிடும் வருஷம்தான். உடல்நலம் சற்று வருத்தினாலும் தகுந்த மருத்துவம் பார்த்து உடனே சரி செய்து கொள்வீர்கள். சுபகாரிய நிகழ்வுகள் தள்ளி போகுங்க. திருமணமான பெண்கள் கணவரோடு ஒத்துப்போனால் இந்த ஆண்டு இனிய ஆண்டே. விருச்சிக ராசி மாணவர்கள் விவேகமானவர்கள் வேகமானவர்கள். எதையும் முன்கூட்டியே படித்து வைக்காமல் தேர்வின் போது படித்து பயிற்சி பெறுபவர்கள். பொதுநல சிந்தனை கொண்டவர்கள். கற்பனை வளம் பெற்றவர்கள். தன் கருத்தை ஆழமாக பதிவு செய்பவர்கள். இந்த கல்வியாண்டு
உங்களின் படிப்பிற்கு சவாலான ஆண்டு என்பதால் எதையும் ஆழ்ந்து படித்து தெளிவடையுங்கள். மதிப்பெண்களுக்கு மதிப்பு கொடுக்காத நீங்கள் உங்கள் பொது அறிவுக்கு தீனி போடுங்கள். விருச்சிக ராசி சீதள ராசி என்பதால் இந்த ராசியில் பிறந்தோருக்கு சீதளம் சம்பந்தமான தொந்தரவு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவர் என்பதால் சில நேரம் உஷ்ணம் தொந்தரவும் இருக்கும். இந்த புத்தாண்டில் உங்கள் ராசிக்கு ஆறாம் பாவத்தில் எந்த கிரகமும் இல்லாத நிலை ஏற்படுவதால் உடல்நலத்தில் பெரிய தொந்தரவு அதிகம் ஏற்பட வாய்ப்பு இல்லைங்க. சிறு சிறு உடல் உபாதைகள் உங்களை பெரிதும் வருத்தாது. இந்த ஆண்டு நீங்கள் செல்லக்கூடிய வழிபாட்டு ஸ்தலங்கள் பொழிச்சாலூர், சென்னைக்கு தெற்கில் பல்லாவரம் அருகில் இருக்குங்க. அற்புத திருத்தலம் இது. இறைவன் அகதீஸ்வரர், இறைவி ஆனந்தவல்லி, கண் திருச்சியையும் சோம்பலையும் போக்கும் தலம் இந்த தலம். நண்பர்களே, அடுத்த ராசி பலன்களை தெரிந்து கொள்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.